வெள்ள முடி இருந்தால் அதை எப்படி கருப்பாக மாற்றுறது? முதல்ல வெள்ள முடி ஏன் வருதுன்னு சொல்லலாம். வெள்ள முடி வரக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் பித்தம் அதிகமான வெள்ள முடி வரும். அடுத்தது பிஹெச் வெள்ளி கம்மியான வெள்ள முடி வரும். அடுத்தது மனதில் கவலை இருந்தால் வெள்ள முடி வரும். அடுத்தது சுகம் வந்தால் வெள்ள முடி வரும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது என்ன பித்தம்? சில பேர் காலையில் பல் விளக்கும் பொழுது வாய் வந்து குமட்டுற மாதிரி இருக்கும், அதுதான் பித்தம். பித்தம்னு என்ன? வயிற்றுக்குள்ள தேவையில்லாத குப்பையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிட்ணும். பேதிக்கு சாப்பிட்றது எப்படிங்கிறத நான் அடுத்த கேள்வியில் சொல்கிறேன். இப்போது பேதிக்கு சாப்பிட்ணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டா அந்த குப்பையெல்லாம் வெளியே போயிருமா? கிளியர். அடுத்தது பிஹெச் வேல்யூ. நான் ஏற்கனவே சொன்னேன், 0 to 7 வரைக்கும் ஆசிட், 7 to 14 அல்கலைன். நமது ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4 ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் முடி வெள்ளையாக மாறாது. அது கொஞ்சம் கம்மியானால் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடையில் வைக்கிற எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிற உணவுகள். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அது சாப்பிட்டாவே போது பிஹெச் வேல்யூ நார்மல் ஆகிரும். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. நார்மல் வாட்டர், பிளைன் வாட்டர் குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மினரல் வாட்டர் குடிக்கிறத விட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம சுத்தம் பண்ண, நான் சொன்ன மாதிரி சுத்தம் பண்ண தண்ணியை குடிச்சிக்கலாம். இப்படி பண்ணோம்னா பிஹெச் வேல்யூ நார்மல் ஆகிரும், சரிங்களா? அடுத்தது கவலை. மனதில் கவலை வந்தால் வெல்ல முடியாயிரும். அப்போ என்ன பண்ணணும்? மனதில் கவலை சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விபாசனா, ரங்கராட்ட ரகசியம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும், வெள்ள முடி கருப்பாக மாறிடும். அடுத்தது சுகநர. அது என்ன சுகநர? சில பேர் இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க வீட்டில், போய் கேளுங்க, அப்புறம் உட்காந்துட்டீங்க, அவ்வளோதாங்க, ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, யூஎஸ் செட்டில்டு, நல்ல மாப்பிள்ளை, மருமக பேத்தி பேரெல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான், காடு வாங்குது வீடு போகுதும்பாங்க. அப்போ வெள்ள முடியாயிரும். இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே பித்த ஓவர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்ணும். நம்மளாம் ஏன் தெரியுமா பசிக்குது? நம்ம ஓடுறோம் இல்லையா, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு, அதான் பசிக்குது. ஒன்றுமே பண்ண வேண்டாம்னா ஒன்றுமே பசிக்காது. அப்போது வழக்கமாக வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, அப்போ 4 நேரம் சாப்பிடுவாங்க. வழக்கமாக வேலைக்கு போகும்போது 1 தோசையை சாப்பிட்டு ஓடி போயிடுவாங்க, வேலை விட்டியே வீட்டில் சும்மா இருக்கும்பொழுது தான் 7 தோசை சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்? ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த பசி வரைக்கும் காத்திருக்கணும். ஆக்சுவலாக மதிய பசி வராது, காலையில் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டா போதும். அப்போது வேலை வெட்டி இல்லாமல், வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் சும்மா இருந்தால் வெள்ள முடி வரும். அதுக்கு காரணம் அளவுக்கு அதிக சாப்பாடு, ஏன்னா லட்சியம் இல்லை, ஓட்டம் இல்லை. இங்கே பாருங்க, வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழணும்னா புது புது லட்சியங்களை சேர்த்துக்கிட்டே வாங்க. நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க, ஒரு 60 வயசு 70 வயசில் வந்துட்டு உடம்பெல்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் வலிக்குது, உட்கார முடிக்க முடியல, ஏன்னா வாழ்க்கை லட்சியம் இல்லை. இங்கே பாருங்க, வாழ்க்கை லட்சியம் மட்டும் இருந்தால் வீல் சேரில் இடுப்பு கீழே வேலை செய்யாட்டியும் அரசியல் பண்ணலாம். நான் ஜென்ரலாக சொன்னேன், புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கை லட்சியம் இருந்தால் எது இல்லாட்டியும் வேலை நடக்குங்க, சுறுசுறுப்பாக இருப்பங்க. லட்சியமே இல்லைன்னா என்ன உடம்பு, உயிர் என்ன பண்ணும்? சரி, நீ எதுக்கு வாழ்கிற, எதுக்குமே இல்லையோ போ அப்படின்னு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 60 வயசு 70 வயசு ஆச்சு, லட்சியம் இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க. படிச்சிருக்கீங்களா, இப்போ உங்கள் ஊரில் இலவசமாக டியூஷன் நடத்தப்படுன்னு போர்டு மாட்டுங்க, சாயந்தரம் 10 குழந்தைகளும் சொல்லி கொடுங்க, திங்க வேண்டியது, உட்கார வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது அப்படின்னா அப்போ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுக்கங்க, எதையாவது செய்யணும், எதுக்காவது வாழணும், எதுக்காவது ஓடணும். வாழ்க்கையில் லட்சியம் தாங்க ஓட்டம். வாழ்க்கை பயணம்னா என்ன தெரியுமா? சில லட்சியங்கள் வரும், அதுக்காக ஓடுவோம், கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, அது சாதிச்சு முடிச்சோன்னா போர் அடிக்கும்,
புது லட்சியம் வரும், ஓடுவோம், சாதிப்போம், போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்குது? லட்சியமே இல்லை. அதனால் இங்கே பாருங்கள், சுகநர வரதுக்கு காரணம் லட்சியம் இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சும்மா இருந்தால் அப்படி வந்துடும். எதையாவது ஓடுங்க. இன்னொரு ஐடியா இருக்குது, மூளைக்கு தலைக்கு ரத்த ஓட்டம் போட்டால் போனாவே வெள்ளை முடி கருப்பாயிரும், முடி முளைச்சிருங்க. அதுக்கு ஒரு ஐடியா, காலை எழுந்திரிச்சோன்னே கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலில் இங்கே பாருங்கள், காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் கட்டில் வரைக்கும் இருக்கணும், கட்டில் இருக்கணும். காலிலிருந்து உள்ளங்காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் கட்டில் மேலே இருக்கணும். இடுப்புலிருந்து உடம்பை கட்டிலிருந்து கீழே தொங்க போடணும், ரத்த ஓட்டம் கீழே போகிறக்காக. ரெண்டு கையை ஊனிக்கணும், ரெண்டு கை தரையில் ஊனியிருக்கணும். இடுப்புலேருந்து உடம்பு கீழே தொங்கிட்டு இருக்குது, இடுப்புலேருந்து கால் மேலே இருக்குது. கற்பனை பண்ண முடியுது இல்லைங்களா? அந்த பொசிஷனில் இப்படி தலைகீழாக நின்றுட்டு தலையை சுற்றணும் 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம், 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம். இப்படி சுற்றுனீங்கன்னா என்னங்க தெரியுமா, ரத்த ஓட்டம் மூளைக்கு நிறையா போகும், அப்போ வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும், முடி கொட்டுறது சரியாக போய் மறுபடியும் புது முடி முளைச்சிடும். இதை எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தார் சென்னையில், அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே சொல்ல மாட்டீங்க. அவர் டெய்லி சுற்றிட்டுருக்கிறாரு, சும்மா அதை சுற்றுறதில்லை, அவர் சென்னையவே சுற்றிட்டுருக்கிறாரு. அவர் வீடு வந்து ஏதோ மீஞ்சூரோ எங்கேயோ இருக்குது. டெய்லி காலையில் வேலைக்கு திருவெற்றியூருக்கு வரணும், பஸ்ஸில் வர மாட்டார், கால் வர மாட்டார், ஓடியே வருவார். கேட்டால் பொழுதுபோக்கில் ஓடி வருவார், சாயந்தரம் வேலை முடிச்சுன்னு வீட்டுக்கு ஓடியே போயிடுவார். நம்மள இப்போ எல்லாருமே லேப்டாப்பு கம்ப்யூட்டரு எல்லாம் வந்துட்டு வேலை கம்மியாயிட்டே வருது. அவர் அந்த ஓடி வராரு, தலையை சுற்றுறாரு. அவர் சொல்கிறாரு இப்படி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், இளமையாக இருக்க முடியும், அவர் சொல்கிறாரு, புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போது வெள்ளை முடிக்கு என்ன பண்ணலாம், 3 மாதம் ஒருக்கா வேதிக்கு சாப்பிடணும், பிஹெச் வேலையை நார்மலாக வச்சுக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிடணும், வாழ்க்கை லட்சியத்தோடு இருக்கணும், கவலை இருந்தால் அதை சரி பண்ணி சந்தோஷமாக வாழணும், கட்டிலில் தலைக்குப்புற இருந்து சுத்தணும். இப்படி செய்யும் பொழுது இல்லை சவா இது பண்ணலாம், சர்வாங்காசனம் பண்ணலாம், சிரசாசனம் பண்ணலாம், அர்த்த சிரசாசனம், இந்த மாதிரி தலைக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி பயிற்சிகள் செய்யும் பொழுது வெள்ளை முடி கருப்பு முடியாக மாறும்,